இலங்கையில் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுள்ள நிலையில் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களுடன் இலங்கையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பசுலுல்லா முபாரக். முபாரக், புதிய பிரதமராக தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார், தற்போதைய நிலைமை என்ன? பிரதமராக புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றுக் கொள்ளும் ஆறாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கையிலே அதிகூடிய தலைவை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரதமராக பதவி வகிக்கின்ற முதல் சந்தர்ப்பம் கூட இதுதான். ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தினுடைய பிரதம அமைச்சரை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு நேற்று தினம் அவர்களால் வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அவர் பதவி பிரமாணம் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பல நாடுகளினுடைய தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் நேற்றிரவு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அமெரிக்கா மற்றும் இந்திய தூதுவர் ஆலயங்களும் உயர்ஸ்தானிக ஆலயங்களும் தங்களுடைய சில கருத்து இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு தங்களாலான முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் நேற்றைய சந்திப்பினை தொடர்ந்து மொத்தமாக 5 பில்லியனுக்கும் அதிகமான உதவிகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பின்னணியிலே இன்றைய தினம் விசேடமாக மிக முக்கிய அமைச்சர்களுக்கான அமைச்சர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம், பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் 17ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நிலையில் அதனை முன்கொண்டு செல்வதற்காக அரசாங்கத்தின் பிரதான அமைப்பாளர் அல்லது கொறடா, அதே போல அரசாங்கத்தினுடைய இதர பல முக்கியமான பாராளுமன்ற உறுப்புரிமைகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும். முக்கியமாக அரசாங்கத்தின் பிரதான அமைப்பாளர் மற்றும் சபை முதல்வர் ஆகிய 2 பதவிகளுக்கும் நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முக்கிய 4 அல்லது 5 அமைச்சர்கள் இன்று நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதில் நிதி மற்றும் எரிசக்தி, மின்சக்தி மற்றும் நீதி போன்ற முக்கிய அமைச்சர்களுக்கு தான் இவ்வாறு அமைச்சர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எதிரவாறாக இருந்த போதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டது அரசியலமைப்புக்கு முரணானது என்று கூட காலிமுகத்திரர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எதிரவாறாக இருந்த போதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இப்போது இலங்கையினுடைய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும் என அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் அதனோடு உள்ளிட்ட 11 கட்சிகளின் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய 53 பாராளுமன்ற உறுப்பினர்களின் இறுதி முடிவு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எப்படிப்பட்ட பெரும்பான்மை இருக்கிறது என்பது தெரிய வரும். இவ்வாறாக இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார், உடனங்களுக்கு தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, 120 பேருக்கு மேற்பட்டவர்கள் தனக்கு இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு ஜனாதிபதி எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பதில் கடிதம் அனுப்பியிருந்தார். அதாவது தன்னை பிரதமராக நியமிக்குமாறு சஜித் பிரேமதாஸ் அனுப்பியிருந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் அனுப்புகின்ற போது, தன்னை நியமிக்குமாறு கேட்ட கடிதத்துக்கு பதில் கடிதம் அனுப்புகின்ற போது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், தான் எடுத்த தீர்மானத்தை தன்னால் மாற்ற முடியாது எனவும் எத்தனையோ தடவைகள் உங்களுக்கு நான் அவகாசம் அளித்து விட்டேன், நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் அந்த பதில் கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதுதான் தற்போதைய இலங்கையினுடைய நிலவரமாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட இலங்கையினுடைய அதாவது தற்போதைய நிலவரங்களின் அடிப்படையிலே இலங்கையை தொடர்ந்து பொருளாதார சிக்கலில் நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஒரு புதிய முயற்சியை எடுப்பார் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரதமரினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியாக இருக்க போகிறது என்பது தொடர்பிலே. இன்றைய தினம் விசேடமாக இருக்க போகிறது அந்த அமைச்சுக்களுக்கான அமைச்சர்கள் நியமனம். நாங்கள் சிஎன்என் News18 ஊடாகத்தான் முதன் முதலில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இணைய ஊடக பிற நாடுகளினுடைய பெயர்களை அல்லது பிற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பிரதமருக்கு பரிந்துரைக்கப்படும் என்று கூறிய போது நாங்கள் தான் 2 நாட்களுக்கு முன்னதாக குறிப்பிட்டிருந்தோம் நியமிக்கப்படுவார். எனவே இலங்கையின் உத்தியோகபூர்வ தகவல் கொண்டு வழங்கும் News18 தமிழ்நாடோடு தொடர்ந்து பல்வேறு சவாலான சூழ்நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். இந்நிலையில் முக்கிய துறைகளின் அமைச்சர்கள் இன்று நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை இலங்கையிலிருந்து செய்தியாளர் பசுல்லா முபாரக் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி பசுல்லா.